இப்போ நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது தடவை நம்ம விசிற போகிறோன்னாலுமே அவருக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை நம்ம வலை கொடுத்துருக்காங்களே நம்ம விசிறத்துக்குன்னு ஒரு சந்தோஷம்தான். பார்ப்போம் இந்த தடையாச்சும் ஏதாவது ஒரு 5 கிலோவிலாச்சும் ஏதாவது ஒரு கெண்டை கெண்டை தூக்குவோம், ஏதாவது சங்கரா கொடுவா இந்த மாதிரி மீன்லாம் நமக்கு கிடைக்குமா என்னன்னு தெரில, பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தாங்க அப்படியே அழகாக பற்றணும் பார்த்தீங்களா, அப்படி அப்படியே அழகாக ஓகேங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக பற்றிக்க வேண்டியதாங்க. அப்படி பற்றிட்டு அப்படி ரெண்டு கொத்து கொத்துணுங்க, அப்படி வச்சு பற்றியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே மணியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்க வேண்டியதாங்க. அப்புறங்க அவ்வளோ மணியை எடுத்துக்க வேண்டியதான், அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மணி இந்த லாஸ்ட் வருது பார்த்தீங்களா, இந்த மணி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆஞ்சிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ஓ நம்ம நிறையா போயிட்டோம் போல இருக்கு, ஒரு லிமிட்டாக எடுக்க சொன்னாங்க. அவ்வளோதாங்க ஓகேங்களாங்க. சிறுணுமாங்க வேகமாக இப்போ பார்த்தீங்கன்னா பற்றி நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது தடவை ஒரு 10-12 கிலோவில் மாட்டோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். விசிலாமாங்க, ஓகேங்க நீங்கள் சொன்ன மாதிரியே செய்கிறான். ஓகேமாங்க போடுங்க வேறு லெவலுங்க, நம்ம நல்லா தாங்க வீசியிருக்கேன் ரெண்டாவது தடவை. அங்கே போகிறங்க எவ்வளோ பெரிய மீன் துள்ளி இருக்குன்னு, ஐயோ ஐயோ நம்ம வலையில் மாட்டுறதுங்க அந்த மீன் எப்படியோ தப்பிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வலையை போட்டதுக்கப்புறமே யாராவது போயிட்டு ஒரு வலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலையைகளே அப்படி இழுத்து விடாதீங்க ஓகேங்களா. அப்படியே இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கயிறை மட்டும் அப்படியே அப்படி இழுக்கணுங்க. அங்கே பார்த்தீங்களா சுருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு, லாஸ்ட் வரைக்குமே கையை வைக்காதீங்க வலையில், அப்படி லைட்டாக வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. அங்கே பாருங்கள் நம்ம வலையில் எவ்வளோ மீனை பிடிச்சிருக்கோன்ட்டு. ஆஹா இப்படி தாங்க அப்படி உட்காந்துலாம் இழுக்கிறாங்க, இந்த சாட்சி இருக்கிறாங்க. என்னங்க வலை ஆ இங்கே பாருங்க நமக்கு மட்டும் திருக்கலாம் மாட்டலிங்க, அவசரப்பட்டு திருக்கன்னு சொல்லிட்டோமோ. ஃபைனல் வந்திருக்கோம், எத்தனை கிலோவில் மாட்ட போகுதுன்னு தெரில, பார்ப்போம். நம்மளும் அலசிட்டோங்க வலைய, விசிறு வலை வீசணும், விசிறு வலையும் அலசிட்டோம். ஏதாவது ஒரு மீனாக மாட்டியிருக்குமா நமக்கு. ஆஹா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, டடடடா இவரை தாங்க எதிர்பார்த்தேன், இவரை தாங்க எதிர்பார்த்தேன். நம்மளும் பெரிய பெரிய கெண்டெல்லாம் பிடிச்சிட்டோம் பாருங்கள், வளப்பு கெண்டெல்லாம் மாட்டியிருக்குங்க. ஆ ராளுங்க, டைகர் ராளு, வா இருக்க பாருங்க நண்பா. என்ன அது, என்ன மீன், கட்லாவா? அந்த கட்லா தரம்பா. ரைட் ரைட் ரைட், கட்லா கண்டைங்க. இந்த கட்லா வளர்ந்ததுன்னா ஒரு எத்தனை கிலோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வளரணும்பா ஒரு 10 கிலோ. விலை அதிகமாக இப்போ சொல்கிறாங்க, தரால பாருங்கள் டைகர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. காலை பார்த்திங்களா அப்படி இருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்க, வேறு லெவலுங்க. ஒரு ராலு போகிறேன், எங்கே போகிறேன், இங்கே பாருங்கள். ஓ இரண்டு ராட்களையும் வெற்றிகரமாக பிடிச்சிருக்கோங்க, நல்ல சைஸுங்க. இந்த ராளுக்கு நல்லா மதிப்பிடும்பா. இந்த ராளுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா.